ஓம் சாந்தி. 23/12/2019 காலை முரளி. பாப்தாதா மதுபன். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சாட் ஆகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியையும் யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என கூறுகிறீர்கள். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது. அந்த கவலையும் இப்பொழுது நீங்கி எம்முடைய தந்தையே எங்களுக்கு கிடைத்துவிட்டார். தந்தைக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுடன் மாயை போரிட்டிருக்கிறது என்று பாபா பார்க்கும்போது குழந்தைகள் நலமாக இருக்கிறார்களா என கேட்பார். ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய நம் புத்தியில் சதா நினைவிருக்கிறது. இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. கல்ப கல்பமாக தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஞானக்கடல் பதீத பாவனர். இப்போதுதான் இது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானத்தின் மூன்றாவது கண் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறது. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தந்தையையே மறந்துவிட்டீர்கள் என்றால் டீச்சர் குரு எப்படி நினைவுக்கு வருவார்கள்? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது. பாபாவின் மூன்று ரூபங்களையும் மறக்க வைக்கிறது. நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என கூறுகிறார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பலகோடி மடங்கு பலன் இருக்கிறது. ஆனால் தோல்வியடைந்தால் பலகோடியை எப்படி பெற முடியும்? தேவதைகளுக்கு கூட தாமரையின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும். மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது. தேவதையின் மகிமை பாடுகிறார்கள். இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே தந்தைதான். மற்றபடி அவர்களின் பெருமை என்ன? இன்று கழுதை, நாளை ராஜா. அவ்வப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வியடைகிறார்கள் என அறிகிறீர்கள். ஞானம் மிகவும் எளிது. இருப்பினும் மிகச்சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன்? மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது. தனது சாட்டை வையுங்கள் என பாபா கூறுகிறார். ஆனால் யாரும் எழுதுவதில்லை. எதுவரை எழுதுவது? எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை, சில நேரம் கீழான நிலை. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சாட் ஆகும். பாவம், இவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார். இல்லையென்றால் ஸ்ரீமத்தை அமல்படுத்த வேண்டும். 1-2% கஷ்டப்பட்டு எழுதுகிறார்கள். ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு மதிப்பு அளிப்பதில்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பதில்லை. பாபா கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு நிச்சயம் தோன்றும். என்னை நினைத்தால் சொர்க்கத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என பாபா கூறுகிறார். இதில் பாபாவும் வந்துவிட்டார், படிக்க வைப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. இங்கே நீங்கள் ரிவைஸ் செய்வதற்காக வருகிறீர்கள். பாபாவும் இதைத்தான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆகவே இங்கு ரிவைஸ் செய்வதற்காக வருகிறார்கள். சிலர் செய்தாலும் கூட ரிவைஸ் செய்வதில்லை.
அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள்? முயற்சி செய்பவர் ஒரே ஒரு தந்தைதான். இதில் யாருக்கும் அதிக உபச்சாரம் தேவையில்லை. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்றுபோல படிக்க வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பார்கள், எவ்வளவு குழந்தைகள் இருப்பார்கள், அந்த படிப்பில் யாராவது பெரிய ஆட்களின் குழந்தைகள் இருக்கிறார்களா என்றால் அவர்களுக்கு அதிகமாக படிப்பு வைப்பதற்காக வாய்ப்பளிப்பார்கள். இவ்வளவு டல்லாக இருக்கிறாராகையால் படிக்க வைத்து அவர்களை தகுதியடைய வைக்க வேண்டும் என ஆசிரியருக்கும் தெரியும். இந்த டீச்சர் அவ்வாறு செய்வதில்லை. இவர் அனைவரையும் ஒன்றுபோல கற்க வைக்கின்றார். அதிகமான முயற்சி என்றால் டீச்சர் சிறிது கருணை காண்பிக்கின்றார். சிலர் பைசாவும் பெறுகிறார்கள். முக்கியமாக நேரமெடுத்து படிக்க வைக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் அதிகமாக படித்து புத்திசாலியாக ஆகிறார்கள். இந்த தந்தையோ அனைவருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரத்தை அளிக்கின்றார். தந்தை ஒருவரே பதீத பாவனர். அவருடைய நினைவில்தான் நாம் தூய்மையாக மாறுவோம். அது குழந்தைகளாகிய உங்களின் கையில் இருக்கிறது. யார் நினைக்கிறீர்களோ அவர்களே உயர்ந்த ஸ்ரீமத் படி நடந்து அவர்களே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு மாற முடியும். கிறிஸ்துவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் தங்களின் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை புத்தரை தந்தை என நினைக்கிறார்கள். குலம் அல்லவா? கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்துவர்களின் தேசத்தில் இருக்கிறது. அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் இங்கே தவம் செய்துள்ளீர்கள். எனவே உங்களுடைய நினைவு சின்னம் இங்கே அபுவில் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நானே அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். 2. எண்ணம், சொல், செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம், பாபா என்ற வார்த்தையின் சாவி மூலம் அனைத்து பொக்கிசங்களையும் அடையக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள். ஞானத்தை விரிவாக ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பாபா என்ற வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு மேலும் மனதார மற்றவர்களுக்கு சொன்னீர்கள் என்றால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். உலகிற்கு முன்னால் மகானாத்மா என்ற சொரூபத்தில் புகழுக்கு தகுதியுடையவராகிவிடுவீர்கள். ஒரே ஒரு பாபா என்ற வார்த்தை அனைத்து பொக்கிசங்களின் மற்றும் பாக்கியத்தின் சாவியாகும். சாவியை பயன்படுத்துவதற்கான விதி மனதார தெரிந்து கொள்வது மற்றும் ஏற்றுக்கொள்வதாகும். மனதார பாபா ஏற்று பாபா என்று சொன்னீர்கள் என்றால் பொக்கிசம் சதா ஆஜராகிவிடும். ஸ்லோகன்: பாப்தாதாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் அன்பில் பழைய உலகத்தை அர்ப்பணித்து விடுங்கள். ஓம் சாந்தி.